ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளோட பொருட்டி தமிழ்ச்சியில் வந்து ரியா போல்ட்ரிக்காரை வந்து பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து விதமான கோழி குஞ்சுகள் மற்றும் முட்டை கோழிகள், கால்நடை தீவனங்கள் மற்றும் மருந்து வகைகள், பண்ணையோட உபகரணங்கள் மற்றும் முட்டை கோழிகளுக்கு தேவையான ஹைடெக் போல்ட்ரி கேஜ் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணித்தரோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சிட்டியில் இருக்கவங்களாம் வந்து கோழி வளர்க்குறதுக்கு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து இந்த கேஜ் மூலம் எப்படி கோழி வளர்க்கலான்றது நம்ம சார்கிட்ட ஃபுல் டீட்டெயில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கே கிடைக்குன்றது இது வந்து அவங்களே வந்து வந்து உற்பத்தி வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம சார் வந்து சொல்லுவார். 120 முட்டை வந்து காடை கேஜ் வந்து 9000 ரூபாய் ரேட் வரும். 230 காடை கேஜ் நீங்கள் வந்து பூண்டு பாக்ஸ் தயாரிச்சிங்கன்னா 18000 ரூபாய் வரும். ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம சார் உங்ககிட்ட வந்து கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்படின்றது இது வந்து வீட்டில் வளர்க்கணும், ஒரு சிட்டி உள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு 25 கோழி 50 கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க கூட, ஷெட்டு மாதிரி இடங்கள் தேவையில்லை. சும்மா போர்ட்டிகோலையோ இல்லை மேலே ஏதாவது கூரை போட்டோம் ஈஸியாக வளர்த்துக்கலாம். அவசியம் இல்லை. அந்த செட்டிங் அதுலயே வந்துருது. ஆமா, எல்லாமே இன்பில்ட்டாவே அப்படி இருக்கும். ரெடி டு யூஸ் தான். நம்ம பண்ணி கொடுக்கறது வந்து ரெடி டு யூஸ். அதுல அதுக்கப்புறம் அவங்களுக்கு அஞ்சு காசு செலவு கிடையாது. ஓகே சார். ஓகே சார். கோழி இருந்துச்சுன்னா உள்ள எடுத்து அவங்க விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம தீவனம் அதுல போட்டு விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி நிப்பிள்ஸ் சிஸ்டத்துல போயிட்டு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கீழே நெல்
ஆட்களை வச்சுதான் இந்த கேஜி ஒர்க் எல்லாமே பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. அதனால அந்த நிப்பிள் ஒர்க்ல எந்த லீக்கேஜுமே வராது. அதனால நிப்பிள்ல இருந்து தண்ணி கீழே போச்சுட்டா தான், எச்சத்து மேல படிச்சுட்டா தான் ஸ்பைன் அடிக்கும். ஓகே ஓகே சார். இதுல அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? ஓகே சார். ரெண்டாவது, தீவனம் வேஸ்ட் ஆகாது. வைக்கிற கோழிக்கு வைக்கிற தீவனம் வேஸ்ட் ஆகாது. கோழியை ஈஸியா நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், அதாவது அதை கவனிச்சு பார்த்துக்கலாம். கவனிச்சு பார்த்துக்கலாம்னா, ஒரு கோழி ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, அது ரொம்ப டல்லா இருக்கு, முட்டை வைக்கல அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியா தெரியும் இந்த கேஸ். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஒரு பாக்ஸ பாத்தீங்கன்னா 4 கோழி 5 கோழி தான் இருக்கும். அப்ப அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ஈஸியா அதுல தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இத்தனை கோழி இருக்கு, ரெண்டாவது பாக்ஸ்ல இத்தனை கோழி இருக்குன்றத நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். எந்த பாக்ஸ்ல இருந்து முட்டை அதிகமாக வருது, எது எந்த கோழி முட்டை போடலன்றத முதற்கொண்டு அந்த நாளாக நாளாக அந்த கோழி கூட பழகிறதுனால, இப்போ பொது முட்டை கோழின்னா நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷம் வச்சிருப்போம். கொஞ்சம் எச்சத்து மேலாம் படுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது கேஜ் மேலே இருக்கும், 3 அடி ஹைட்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக சார் இந்த டிசீஸ் அவுட் பிரேக் வந்து வாய்ப்பு இல்லை, நோய் தாக்குதலுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது, இந்த சளி பிரச்சனையும் வராது. சளி பிரச்சனை வராதுன்றது சென்ஸ் அதை தண்ணியும் ஒரு காரணம். தண்ணி சரியில்லை, அந்த தண்ணியில் ஈக்குவலி கவுண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சளி பிரச்சனை வரும். ரெண்டாவது, அந்த கீழே நெல் உமிய மரத்துல போட்டுக்கும் போது அந்த ஆளுக்குள்ள போற ஷெட்ல போட்டு வளர்க்குறோம்ல, அதுல வந்து அந்த தண்ணி சிந்தி அது ஈரமா இருக்கும், அது மேல கோழி நைட்டு படுக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா சளி வந்துடும். பட் இது எப்பவுமே ட்ரையா இருக்கும், சுத்தமா இருக்கும், கோழி சுத்தமா இருக்கும், கொத்துற பிரச்சனை வராது. தீவனமும் தண்ணியும் கரெக்டா வச்சுட்டோம்னா கொத்துற பிரச்சனையும் வராது. முட்டை டேமேஜ் வரவே வராது, ஏன்னா முட்டை போட்டோன்னா அது ரோல் ஆகி அப்படியே வெளியில வந்து கலெக்ட் ஆகிடும். ஓன்லி நாட்டுக்கோழி மட்டும் வளர்க்குறதுக்குங்களா சார்? நீங்க கோழின்றது பொதுவான விஷயம்தான், எல்லா கோழியும் நம்ம தான் ஒவ்வொரு பேர் வச்சு அதை வேறுபடுத்துறதுக்காக நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. எல்லா கோழியும் ஒரே தன்மை தான்,
நாட்டுக்குள்ளயும் ஒரே தன்மையில தான் இருக்கும், பிராய்லரும் ஒரே தன்மையில தான் இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். சரியா, இதுல வந்து பிரீடிங் பண்றதுக்குன்னு தனி கேஜ் இருக்கு. இப்ப கேஜ போட்டு வர சிக் கேஜ், அதாவது குஞ்ச வளர்க்கறதுக்கு தனியா கேஜ் இருக்கு. அந்த க்ரோயர் ஸ்டேஜ்ல, அதாவது ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் உள்ள குஞ்ச வளர்க்கறதுக்கும் கேஜ் இருக்கு. க்ரோயர் கேஜ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லேயர் கேஜ், முட்டைக்கோழி கேஜ். அதுக்கப்புறம் பேரண்ட் கேஜ், தாய்க்கோழி கேஜ். தாய்க்கோழி கேஜ், ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் பிரீடர் கேஜ்ன்னு தனியா இருக்கு. அந்த கேஜ்லயே அது மேட் பண்ணும். சரிங்க சார், சரிங்க சார். அதுக்கு அந்த பாக்ஸ், அந்த கம்பி ஓலையோட சைஸ் வந்து, அந்த பாக்ஸோட சைஸ், உயரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேஜ் பண்ணி கொடுத்துடலாம். அது அதுக்கேற்ற மாதிரி ரேட், அது ப்ரைஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அந்த ப்ரீடர் கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெண்டு பெட்டையும் ஒரு செவலம் பட்டிங்கன்னா மேட்டிங் நல்லாயிருக்கும். முட்டை டேமேஜ் வராது, முட்டை கிராக் வராது. இப்போ உதாரணத்து ஹேச்சிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் இன்குபேட்டர் வச்சு பிரீட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, டீப் லிட்டில் போட்டால் முட்டை டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் அந்த டேமேஜ் வராது, கிராக் வராது, முட்டை வந்து நல்ல தரமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம கொடுக்குற எதோ மெடிசன், அதாவது ஒரு ஒரு பேட்சில் ஒரு ஏதாவது இருக்குது அப்படின்னா, நோய் இருக்குது ஒரு கோழிக்கு இருக்குன்னா, அதை பிரித்து கூட நம்ம ஐசோலேட் பண்ணி ஒரு பாக்ஸ்க்குள்ள கொண்டு வந்து கூட நம்ம ஈஸியாக கவனிச்சிக்கலாம். அது அது அதனால இந்த கேஜ் சிஸ்டம் வந்து பல வகையில் சிட்டி உள்ளவங்க கூட ஒரு 25-30 கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த கேஜ் மூலமாக வச்சுக்கலாம். ஏன்னா திறந்து விட்டு அடைக்கிறதுலாம் சிட்டியில் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். இப்போ கேஜில் போட்டாங்கன்னா மழையோ இலையோ படக்கூடாது அவ்வளோவா. அதுக்கு ஒரு சின்ன செட்டப், இது உள்ள ஏறி இந்த கூண்டுக்குள்ளே போய் பூனைலாம் கடிக்கிறதுக்கோ எதுவும் வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே ஓகே. அது டோரில் எல்லாமே இருக்கும் அந்த கேஜ், அந்த பாக்ஸ். கண்டிப்பாக, அதனால் அது சேஃப்டியாக தான் இருக்கும். இதுதான் வேற என்னன்னா, இது வந்து அவங்க இடத்துக்கே வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க இடத்துக்கே நம்ம போய் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அந்த கேஜஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், இப்போ ஒருத்தர் 50 கோழிக்கு கேஜ் வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உதாரணத்துக்கு வந்தவாசியில் இருக்காருன்னா, செய்யறில் இருக்காருன்னா, செய்யாருக்கு எல்லா மெட்டீரியலும் போயிடும். ஓகே ஓகே, புரியுது புரியுது சார். பையனும் நாமக்கல்லேருந்து வந்துடுவோம். நாமக்கல்லேருந்து இங்கே வேலையோ அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து அவங்க ஷெட் உள்ள வச்சே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே 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 சார். இப்போ அங்கேருந்து வர காஸ்ட்டு சார், அது எல்லாமே நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து, உதாரணத்துக்கு 24 கோழி 25 கோழிக்குன்னா நம்ம கேட்குறது வந்து 8,000 ரூபா. ஓகே சார், ஓகே சார். 50 கோழிக்குன்னா 16,000 ரூபா கேட்குறோம். ஓகே, அந்த மெட்டீரியல் மட்டும் அந்த கொஞ்சம் இப்போ சிட்டி உள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த மெயின் சுப்பு சர்வீஸ்னா அதில் தான் மெஸ்லாம் போட்டு விடுவோம், மெஸ் பிளம்பிங் ஐட்டம்லாம் போட்டு விடுவோம். சரி, அதை மட்டும் எடுத்து அவங்க பண்ணையில் வச்சுருக்கோம். ஓகே 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 சார். பண்ணையில் வச்சுனா ரெண்டாவது அந்த இப்போ எப்படின்னா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிப்போம். இப்போ 24 கோழி 8,000 ரூபா கொடுத்து ஒருத்தர் பண்ணுறாருன்னா, அதை என்ன பண்ணுவோம், நம்மளே இங்கே பண்ணியோ இல்லை நாமக்கல்ல பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் லாரியில் புக் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஓ ஓகே ஓகே, அங்கேயே செஞ்சுட்டு நீங்கள் வந்து அங்கேயே செஞ்சு அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ ஒரு 50 கோழின்னா நம்ம அங்கே ஆள் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் கட்டுப்படி ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டேன்னு வச்சுக்கலாம், ஒரு 50 கோழி வந்து நீங்கள் வந்து வளர்க்க போகிறீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களே வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெடிமேட் கூண்டு பாக்ஸ் வந்து தயாரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து ஒரு 10 கோழியோ 5 கோழியோ வளர்க்கணும்னா, நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணால் அவங்கள வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க, செஞ்சு அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கூண்டு வந்து நல்லா குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சரிங்களா, நீங்கள் மறக்காமல் வந்து வாங்கி யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே கோழி வளர்க்குறன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சொந்த தொழிலை வந்து ஏற்படுத்திக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.